நம்ம சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணுங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தினமும் நைட் ஒம்போது மணிக்கு உங்களுக்கு தெரியுமான்ற ஒரு அஞ்சு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் டெய்லியும் பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வரிசையில் இன்றும் வந்து ஒரு ஐந்து உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம் நம்ம சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்க எல்லா டாபிக்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டு வரோம் டிஎன்பிசி சிலபஸ் வந்து ஆப்டிடியூடு வந்து நம்ம தினமும் வந்து காலை ஆறு மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஆஸ் அஸ் வந்து டிஎன்பிசி சிலபஸில் இருக்க ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதுக்கப்புறமா வந்து பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜாக்ரஃபி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து டிஎன்பிசி சிலபஸ் படி நம்ம வந்து கவர் பண்ணிட்டு வரோம் ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கான முதல் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் தான் வந்து மக்களாட்சியின் மீது எழுவத்தொம்போது பர்சன்டேஜ் வந்து நம்பிக்கை இருக்குதா வந்து புள்ளி விவரம் வந்து தெரிவிக்குது ஸோ வந்து இது உலக அளவிலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து முதலிடம் ஸோ இந்திய குடிமக்களில் வந்து எழுவத்தொம்போது பர்சன்டேஜ் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாட்டின் மீது அந்த மக்களாட்சியின் மீது வந்து நம்பிக்கை கொண்டவங்களாக இருக்காங்க ஸோ வந்து மீதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு பர்சன்டேஜ் வந்து மக்களாட்சியின் மீது வந்து நம்பிக்கை இல்லாதவங்களும் இருக்காங்க ஆனால் வந்து உலக அளவில் அதிகமாக மக்களை மக்களாட்சியை நம்புகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள் வந்து மக்களாட்சியின் மீது நம்பிக்கை உள்ளவங்கன்னா எழுவத்தொம்போது பர்சன்டேஜ் ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு திருவிழா மாதிரி ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினத்திலிருந்து ஒரு மூணு நாள் கழித்து ஜனவரி இருபத்தொம்போது அன்னைக்கு வந்து பாசறைக்கு திரும்புதல்னு ஒரு திருவிழா நடத்துவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலை தலைவரோட மாளிகையில் நடக்கும் நைட் ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு ஸோ மாலை ஆறு மணிக்கு இது வந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா தரைப்படை விமானப்படை கடற்படை இந்த முப்படைல இருக்க இசையில் வந்து பாட்டு பாடுறது அதுக்கப்புறம் பியானோ இது மாதிரி வந்து இசை கருவிகள் வாசிக்க தெரிஞ்சவங்க எல்லோரும் வந்து டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்களாம் வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா பாசறை திரும்புதல் சொல்லி ஜனவரி இருபத்தி ஒம்போது வந்து நடத்துவாங்க ஸோ இதில் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து குடியரசுத் தலைவர் வந்து கலந்துப்பார் ஸோ பாசறை திரும்புதல்ன்ற ஒரு திரு திருவிழா வந்து என்னைக்கு நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒம்பது மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இனவெறி முடிவு ஸோ இனவெறி அதாவது வந்து தென்னாப்பிரிக்காவில் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா வந்து இருபத்தேழு ஆண்டு வந்து சிறையில் இருப்பார் ஸோ ஜெயிலில் இருந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் வந்து விடுதலை ஆவார் ஸோ இவர் வெளியான அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து பிரைம் மினிஸ்டராகவும் இருந்திருப்பார் இவரோட தென்னாப்பிரிக்காவிலிருந்து இனவெறிக்கு எதிராக வந்து போராடி அவங்களுக்கான உரிமையை வந்து வாங்கி கொடுப்பாரு ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகளுக்கான போராட்டத்தின் முன்னோடியாக வந்து திகழ்வார் ஸோ கருப்பின மக்களுக்காக இவர் போராடி அவங்களுக்கான உரிமையை வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து வாங்கி தருவார் ஸோ இவர் இருபத்தேழு ஆண்டுகள் வந்து சிறைவாசத்துக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து விடுதலை ஆவார் ஓகேங்களா ஃபோர்த்து கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் மக்களுக்காகவே மக்களால் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி இந்த ஸ்லோகன் மாதிரி இது வந்து யார் சொன்னதுன்னு கேட்கலாம் இது வந்து ஆபிரிகாம் லிங்கன் தான் சொல்லியிருப்பார் மக்களால் மக்களுக்காக மக்களையே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி இது நம்ம வந்து ரொம்ப யாரும் மறக்க மாட்டோம் இது ரொம்ப ஃபேமஸ் தான் ஆபிரிகாம் லிங்கன் தான் இந்த ஸ்லோகனை வந்து சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் முதல்ல நகராட்சின்னு ஒன்று வந்து எதுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் உள்ள வாலாஜாப்பேட்டைக்கு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியும் ட்ரெயினில் டிராவல் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ஊர் வந்து நிறைய ஃபேமஸ்ஸு தான் ஸோ இது ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷனாகவே இருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் முதல் முதல்ல நகராட்சியாக அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா வாலாஜாப்பேட்டை வேலூர் மாவட்டத்தில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகம் நகராட்சிகளை அதாவது வந்து அதிக நகராட்சிகளை கொண்ட மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஸோ காஞ்சிபுரத்துக்கு வந்து ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம தனியாகவே பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இங்கேருந்து நலந்தா நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு கூட இங்கேருந்து போயிட்டு அங்கே ஆசிரியராக இருக்கிற அளவுக்கு காஞ்சிபுரத்தில் வந்து பயங்கரமான ஆளுங்களாம் வந்து வாழ்ந்துருப்பாங்க நம்ம ஹிஸ்ட்ரி வந்து கிளியராக பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான அஞ்சு உங்களுக்கு தெரியுமா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தினமும் நைட்டு ஒம்பது மணிக்கு வந்து இது அப்லோட் ஆகும் ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்